राजम चरणम प्रबत्ये। அத்தியாயம் நான்கு. சங்கரப்பட்டுக்கு குருபுரத்தில் வாசவாம்பிகாவின் தரிசனம். ஸ்ரீ பழனிசாமியின் அறிவுரைப்படி நாங்கள் மூவரும் தியானம் செய்ய தீர்மானித்தோம். ஸ்ரீ பழனிசுவாமி, குழந்தாய் மாதவா, செல்வமே சங்கரா, நாம் மூவரும் தியானம் செய்வோம். மூவரும் தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று முதல் வரும் காலங்களில் அதீத தெய்வ அனுபவங்கள் உண்டாகும். இது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் ஆணை. இப்பொழுது முதல் ஆங்கில ஆண்டை பயன்படுத்துவோம். இன்று 25/5/1336 வெள்ளிக்கிழமை. இது ஆன்மீக யோக சாதனைக்கு மிக மிக உச்சிதமான நாளாகும். நம் வாழ்வில் இந்த நாள் மிக மிக சிறப்பான திருப்புமுனையாக அமைய வேண்டும். நான் என் உடலை இங்கு விட்டுவிட்டு சூக்ஷ்ம ரூபத்தில் குருவபுரம் செல்வேன். ஒரே நேரத்தில் 4-5 இடங்களில் சூக்ஷ்ம ரூபத்தில் தோன்ற வேண்டும் என்பது ஸ்ரீபாதரின் திருவிளையாடலாகும். நாம் அனைவரும் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை குறித்து தியானம் செய்வோம். அவர் அனுமதி அளித்தவுடன் சூக்ஷ்ம உருவில் நான் குருவபுரம் சென்றடைவேன். சுவாமியின் அருளை பெறும் உபாயங்கள். ஸ்ரீ பழனிசுவாமியின் வார்த்தைகளை கேட்டு வியப்படைந்தேன். சுவாமி, மாதவன் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் தெய்வீக ரூபத்தை கண்டுவிட்டான். நீங்களோ அவருடன் சூக்ஷ்ம நிலையில் அவருடன் தொடர்பிலேயே இருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு அவர் பெயர் மட்டுமே தெரியும். நான் அவருடைய உருவத்தை பார்த்ததில்லை. பின்னர் எப்படி தியானம் செய்வது என்று கேட்டேன். பழனிசுவாமி சிரித்து கொண்டே, குழந்தாய், உனக்கு ஸ்ரீபாதரிடம் பக்தி இருந்தால் எல்லாமே நடக்கும். ஒரு ஆமையானது கரையிலுள்ள குஞ்சுகளை நினைவலைகளாலேயே பாதுகாக்கிறது. பூனையானது தனது குட்டிகளை வீடு வீடாக வாயில் கவிக்கொண்டே எடுத்து செல்கிறது. அது எந்த இடம் பாதுகாப்பானது என்று நினைக்கின்றதோ அங்கு வைத்துவிடும். அதே போல ஸ்ரீபாதர் தன்னுடைய பக்தர்களையும் முதலில் கூர்ம கிஷோர் நியாய என்பது படியும், பின்னர் சற்று முன்னேற்றமடைந்த பின் மார்ஜால கிஷோர நியாயத்தின்படியும் நடத்துகிறார். பின்னர் பக்தர்கள் மர்க்கட கிஷோர நியாயத்தின்படி பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். மர்க்கட கிஷோர நியாயம் என்பது குரங்கு குட்டி தன் தாய் குரங்கை கெட்டியாக பிடித்து கொண்டு பயணிக்க வேண்டும். அதுபோன்றே நாமும் குருவின் வழியே செல்ல வேண்டும். அதன்பின் மேலும் நாம் பக்தி பாதையில் முன்னேற்றம் அடைந்தவுடன் தாய் மீனுடன் நீந்தும் குஞ்சுகள் போல சுதந்திரமாக ஸ்ரீபாதருடன் பயணம் செய்யலாம். தியானத்தில் அமரும் பொழுது ஸ்ரீபாதர் உனக்கு தரிசனம் அளிப்பார். எதிர்காலம் பற்றிய மிக மிக முக்கியமான முடிவை ஸ்ரீபாதர் எடுக்க உள்ளார். ஆகையால் அவர் என்னை குருவபுரத்திற்கு சூட்சும ரூபத்தில் அழைத்திருக்கும் இந்நாள் மிகவும் முக்கியமானதாகும். தியானத்தின் போது அவர் அனுமதி கிடைத்தவுடன் நான் குருவபுரம் சென்று விடுவேன். அங்கே சில முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. ஸ்ரீ தத்தாத்ரேயர் அந்த நிகழ்ச்சிகளை கண்ணார காணும் அரிய வாய்ப்பை எனக்கு நல்கியுள்ளார். இவ்வாறு கூறிவிட்டு அவர் தியானம் செய்ய தொடங்கினார். உடனேயே மாதவனும் நானும் தியானம் செய்ய தொடங்கினோம். இதேபோல தியானம் 10 நாழிகைகள் நிகழ்ந்தன. ஆச்சரியமாக நாங்கள் மூவரும் ஒரே நேரத்தில் சுயநினைவுக்கு திரும்பினோம். தியானம் செய்த பிறகு ஸ்ரீ பழனிசுவாமி மிக மிக உயர்ந்த ஸ்திதியில் இருந்தார். நானும் மாதவனும் ஸ்ரீ சுவாமியை அவரது தியான அனுபவங்களை விவரிக்குமாறு கேட்டுக்கொண்டோம். அவர் புன்முறுவலுடன் கீழ்கண்டவாறு கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரை ஸ்மரணம் செய்வதின் பலன் ஸ்ரீ சிவசர்மாவின் கதை.
கலியுகத்தில் வாழும் மக்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். மேலும் குருவபுரம் ஒரு குக்கிராமம். வேதம் தெரிந்த ஆச்சாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் மகிமை அறிந்த சிவசர்மா என்ற பிராமணன் தன் மனைவி அம்பிகாவுடன் அங்கு வசித்து வந்தான். குருவபுரத்தில் இருந்த ஒரே பிராமண குடும்பம் அவர்கள்தான். தினமும் ஆற்றை கடந்து சென்று பிராமண தர்மத்திற்குட்பட்ட செயல்கள் மூலம் சம்பாதித்த பின் குருவபுரம் திரும்புவான். அவன் காசியப கோத்திரத்தை சேர்ந்தவன். சிவசர்மா ஒரு சிறந்த ஞானி. மத ஆச்சாரங்களை நன்கு அனுஷ்டிப்பவன். யஜுர்வேத அத்தியயனம் செய்பவன். அவரது குழந்தைகள் மிக குறுகிய காலத்திலேயே இறந்து கொண்டிருந்தன. இறுதியில் ஒரு மகன் வாழ்ந்து வந்தான். அவன் மூடனாகவும் மந்த புத்தி உள்ளவனாகவும் இருந்தான். சிவசர்மா அந்த பிள்ளையின் கையாலாகாத நிலையை நினைத்து நோய்வாய்ப்பட்டு பலவீனனாகி எலும்பும் தோலுமாய் ஆகிவிட்டான். ஒரு நாள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் முன்னிலையில் வேதங்கள் ஓதிவிட்டு அமைதியாக நின்றான். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவருடைய மனக்கவலையை அறிந்து புன்முறுவலுடன், சிவசர்மா, அனைத்து கவலைகளையும் மறந்துவிட்டு என்னை மட்டுமே தியானிப்பவர்களுக்கு நான் அடிமை. உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். அதற்கு சிவசர்மா, சுவாமி, என் மகன் என்னை விட அறிவாளியாகவும் பேசும் திறமையுடையவனாகவும் ஆக வேண்டும் என்பது என் ஆசை. உங்களால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. அவனை ஒரு சிறந்த அறிவாளியாகவும் ஊருக்கு உதவுகின்றவனாக செய்வது உங்களுக்கு பெரிய காரியம் இல்லை. உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு ஸ்ரீபாதர் பதிலாக, குழந்தாய், மிகச்சிறந்த ஞானிகளுக்கும் பூர்வ ஜென்ம பலன் என்பது தவிர்க்க முடியாததாகும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு கணவன் அமைவதும் அவர்களது பூஜாபலன்தான். குழந்தை பிறப்பதும் அவருடைய பூர்வ பலனே. பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். தகாதவர்களுக்கு செய்யப்படும் தானம் தகாத விளைவுகளையே தரும். நல்லவர்களுக்கு உணவு இடப்படும் பொழுது அந்த நல்லவர்களின் சில புண்ணியங்கள் இடுவோருக்கும் சேருகிறது. தானத்தின் போது மனம் அகந்தை கொள்ளக்கூடாது. அப்போதுதான் அது நற்பலன்களை கொடுக்கும். பூர்வ கர்மங்களின் விளைவாக உனக்கு மந்த புத்தி உடைய மகன் பிறந்திருக்கிறான். தம்பதியரான நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளை உடைய சந்ததியை வேண்டினீர்கள். குறுகிய ஆயுள் உடைய குழந்தையை நீங்கள் விரும்பவில்லை. அதனால் முழு ஆயுளுடன் கூடிய மகனை கொடுத்தேன். அவனுடைய பழைய தீவினைகளை போக்கி அவனை பண்டிதனாக மாற்ற வேண்டுமானால் நீ உன் ஆயுளை தியாகம் செய்ய தயாராக வேண்டும். அதுவும் கர்ம விதிகளை அனுசரித்தே நடைபெறும். நீ உன் உயிரை தியாகம் செய்தால் உன் மகனை ஒரு நல்ல பண்டிதன் ஆக்குகிறேன் என்றார். அதற்கு சிவசர்மா, சுவாமி, நானோ முதுமையடைந்து விட்டேன். என் உயிர் போயினும் பரவாயில்லை. தன் மகன் பிரகஸ்பதிக்கு நிகரான அறிவு படைத்த பண்டிதன் ஆவதை விட ஒருவனுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். பின்னர் எல்லாவற்றையும் நடக்க வைப்பவரும் நடக்காமல் தடுப்பவருமான ஸ்ரீபாதர், சரி, நீ விரைவில் இறந்து விடுவாய். இறந்த பின் சில காலம் சூட்சும சரீரத்தில் தீசிலா நகரத்தில் வேப்பமரத்தடியில் உள்ள பாதாள அறையில் கடும் தவம் புரிந்து பின்னர் மகாராஷ்டிரா புண்ணிய பூமியில் அவதரிப்பாய். இதை உன் மனைவியிடம் எந்த காரணத்தை முன்னிட்டும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது என்று கூறினார். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் எதிர்கால பிறப்பை வெளியிடுதல். சிவசர்மா விரைவிலேயே இயற்கை எய்தினார். அம்பிகா அவளுடைய மகனுடன் மிகவும் துயரமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தாள். ஊர் மக்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் வசைகளுக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. அந்த உதவாக்கரை மகன் ஊர் மக்களின் மட்டம் தட்டும் வசைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேகமாக ஓடினான். அவனுடைய கையாலாகாத தாயும்
அவள் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவன் பின்னால் ஓடினாள். அவர்களின் முற்பிறவிகளின் புண்ணியத்தின் காரணமாக ஸ்ரீபாதர் அவர்களை வழியில் சந்தித்தார். அவர்களின் தற்கொலை எண்ணத்தை கைவிடும்படி செய்தார். அவருடைய எல்லையற்ற கருணையினால் அந்த மூட மகனை ஒரு சிறந்த ஞானியாக நினைத்த மாத்திரத்திலேயே ஆக்கிவிட்டார். அம்பிகாவை மீதி காலத்தை சிவபூஜை செய்து கழித்து வருமாறு அறிவுரை கூறினார். சனிக்கிழமை மாலை நேரங்களில் சிவபூஜை செய்வதன் பலனை விஸ்தாரமாக விவரித்தார். அவளுக்கு அடுத்த பிறவியில் எல்லா விதங்களிலும் தன்னையே ஒத்த ஒரு மகன் பிறப்பான் என்றும் வரம் கொடுத்தார். ஆனாலும் மூவுலகிலும் அவருக்கு இணையானவர்கள் யாரும் இல்லை என்பதால் அவரே அவளுக்கு மகனாக பிறப்பதாக வாக்கு அளித்தார். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியின் பிறப்பிற்கான தேவை. அனைத்து நற்குணங்களின் பொக்கிஷமே, ஓ வாசவாம்பிகா, உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும். நான் இன்னும் 14 வருடங்கள் இந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் உடலில் இருப்பேன், 30 வயது வரும் வரை. பின்னர் நான் மறைந்து விடுவேன். பின்னர் சந்நியாசிகளின் பரம்பரையை தொடர நரசிம்ம சரஸ்வதியாக அவதரித்து 80 வருடங்கள் வரை வாழ்வேன். பின்னர் 300 வருடங்கள் கதலி வனத்தில் கடும் தவம் புரிந்து என் ஜென்மத்தை பிரஜானபுரத்தில் சுவாமி சமர்த்தர் என அவதரித்து முடித்து கொள்வேன். அவதூதர்கள் மற்றும் சித்தர்கள் ரூபத்தில் அளவற்ற திருவிளையாடல்களையும் அற்புதங்களையும் நடத்தி காட்டுவேன் என்று ஸ்ரீபாதர் இனிமையாக உரைத்தார். மனித குலத்தின் வலிமை யுகங்கள் செல்ல செல்ல குறைந்து விடுகிறது. ஆகையால் எல்லாம் வல்ல இறைவன் ஞானிகள் முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பூமிக்கு இறங்கி வருகிறார். கடவுள் மனித உருவில் அவதரிப்பது மனிதன் எளிய முயற்சியாலேயே சிறந்த பலனை அடைய ஏதுவாகிறது. ஆகையால் மனிதர்கள் கலியுகத்தில் மிக மிக அதிர்ஷ்டம் செய்தவர்கள். நினைத்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ தத்தரின் அருளானது கிடைத்துவிடும். மனிதன் கலியுகத்தில் வழித்தவறி தவறான பாதையில் செல்ல பல்வேறு வழிகள் உள்ளன. ஆனால் அவற்றைப் போலவே இரு மடங்கு வழிகள் ஸ்ரீபாதரின் கிருபையை அடையவும் உள்ளன. இதுதான் சத்தியமான உண்மை. ஸ்மரணம், பூஜை செய்தல் மற்றும் பல செயல்களும் ஸ்ரீபாதரின் தொடர்பை ஏற்படுத்துகின்றன. இவ்விதமாக எல்லாவித பக்தர்களின் பாவச் செயல்களும் தீவினைகளும் ஸ்ரீபாதரின் சைத்தன்யத்தை அடைகின்றன. மேலும் நல்ல புண்ணியங்களும் அவரை சார்ந்த பக்தர்களின் மன அதிர்வுகளாக சென்றடைகின்றன. அவருடைய திருவடி சரணங்கள் பாவ மூட்டைகளையும் கருத்த எண்ணங்களையும் ஒரு புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்வதாலோ யோகத்தீயில் எரித்து சாம்பலாகுவதாலோ அழிக்கப்படுகிறது. அவரே சுயமாக தவம் செய்து அதன் பலனை அவரது பக்தர்களுக்கு அளிக்கிறார். ஆகையால் கர்மவினைப்படி மீறாமல் பக்தர்களை ரட்சிக்கிறார். தேவை என்றால் அவர் கர்மவினைக்கு ஆணையிட்டு அவரது சரணத்தை புகுந்தவர்களுக்கு முக்தி அளித்து வருகிறார். ஒவ்வொரு க்ஷணமும் அவரது பக்தர்களுக்காக கோர ரூபம் எடுத்து கர்ம மூட்டைகளை பொசுக்கி விடுகிறார். எனவே அவரது பாத கமலத்தில் சரணடைந்தவர்கள் கர்ம பந்தத்தில் இருந்து முற்றிலுமாக அவர்களை அறியாமலேயே விடுவிக்கப்படுகிறார்கள். பழனிசாமி இவ்வாறாக விவரித்து கொண்டிருக்கும் பொழுது நான் தைரியமாக என் மனதில் எழுந்த சந்தேகத்தை கேட்டேன். சுவாமி, 7.5 நாட்டு சனியின் பிடியில் இருந்து சங்கரரே தப்பிக்க இயலாது. ஸ்ரீ குரு சார்வபௌமர் எவ்வாறு கிரகங்களின் தாக்குதல்களில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்று கூறுங்கள் என்றேன். குழந்தாய், சங்கரா ராசி மண்டலத்தில் உள்ள கிரகங்கள் உயிரினங்களுடன் நட்போ பகைமையோ பாராட்டுவது இல்லை. ஒரு குழந்தை பிறக்கும் போது வான்கோள்கள் அவனுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே அமைகின்றன. எனவே அவைகளின் சஞ்சாரத்திற்கு ஏற்பவே
நற்பலன்களையும் தீய பலன்களையும் அனுபவிக்கின்றான். கிரகங்களிலிருந்து வரும் சூட்சும கதிர்கள் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொழுது, மந்திர தந்திர யந்திரங்கள் அவற்றை செய்ய இயலாத பொழுது, ஒருவன் ஜபம் தபம் ஹோமம் முதலியவற்றை செய்ய வேண்டும். அவையும் பலன் கொடுக்காத பட்சத்தில் ஸ்ரீ குருவின் சரண பாதார விந்தங்களில் சரணடைய வேண்டும். ஸ்ரீ பாதர் சர்வ வியாபி, நன்மையும் தீமையும் எங்குமே உள்ளன. அந்த அதிர்வுகள் நற்செயலையும் தீய நிகழ்வுகளையும் ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு கிரகமும் மனிதனின் ஸ்தூல உடம்பில் ஒரு உறுப்பின் மீது ஆட்சி செய்கின்றன. கிரகங்களின் செயல்பாடு தீமையாக இருக்கும்போது அந்த கிரகம் ஆட்சி செய்யும் உடல் உறுப்புகள் பலவீனமடைந்து நோய்வாய்ப்படுகிறது. தேவையற்ற விளைவுகள் பிரபஞ்ச ஆற்றலை சூட்சுமமாக பெறும் பொழுது ஏற்படுகின்றன. அதிர்வுகள் ஒத்ததாகவும் விளக்கும் ஆற்றல் கொண்டவையாகவும் உள்ளன. சத்சங்கத்தில் உள்ள ஒரு மனிதன் திடீரென்று தீய சகவாசத்தினருடன் சேருவான். கீழ்ஜாதிக்காரருடன் நட்பு, தேவையற்ற சண்டை சச்சரவு, உறவினர்களின் இழப்பு, குடும்பத்தினருடன் தகராறு, தன் சுயமரியாதை குறைவு முதலியவை ஏற்படும். பிரபஞ்ச ஆற்றல் அதிர்வுகளை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறது. அவை நிலையாக ஒரு இடத்தில் சற்று நேரத்திற்கு ஒருவரிடம் இயங்குகிறது. சற்று நேரம் கழித்து அவரை விட்டுவிட்டு அடுத்து யாரை அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவரை சென்று அடைகிறது. அவை காலச்சக்கரத்தின் சுழற்சிக்கேற்ப பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. கடவுளின் பக்தர்களுக்கும் பூஜை புனஸ்காரம் செய்பவர்களுக்கும் ஜபம் தபம் செய்பவர்களுக்கும் கேடுகளில் இருந்து நிவர்த்தி ஏற்படுகிறது. முனிவர்கள் உலக நன்மைக்காக பல வேள்விகள் நடத்துகிறார்கள். அதன் பயனாக தீய விளைவுகள் பிரபஞ்சத்தை தாக்காமல் மீண்டும் புறப்பட்ட இடத்தையே சென்றடைகின்றன. அவை மனிதர்களை தொந்தரவு செய்வதில்லை. அப்படி என்றால் அவை தோன்றிய இடத்தையே சென்றடைகின்றன என்று அர்த்தம். இதற்குத்தான் திரோதானம் என்று பெயர். மிகச்சிறிய சத்கர்மத்திற்கும் அளவிலா நற்பலன்களை அருளை பரிசாக அளிப்பதற்கு அனுகிரகம் என்று பெயர். குழந்தாய், சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதனம் அனுகிரகம் என்ற கிரியாயோக தத்துவங்களை உனக்கு இங்கு விளக்கியுள்ளேன். வரும் காலங்களில் ஸ்ரீ ஸ்ரீபாத வல்லபரின் கிருபை அதிக அளவில் நீ தியானத்தில் கண்டது முஸ்லீம் பக்கரி மூலம் உலகம் முழுவதும் பரவும். நீ நான்கு நந்தா விளக்குகளையும் வேப்பமரத்தின் பாதாள தியான அறைகளையும் பார்த்தாய். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் உனக்கு இந்த அனுபவத்தை ஒரு மிகப்பெரிய செயலை கருத்தில் கொண்டே அளித்திருக்கிறார். அதன் உள்நோக்கம் அவருக்கு மட்டுமே தெரியும். அவருடைய தெய்வீக செயல்கள் உண்மையிலேயே பிரமிப்பூட்டுபவை. அவற்றிற்கு மிக ஆழ்ந்த கருத்து உண்டு. அவற்றை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாத இரகசியங்களாக கூட இருக்கலாம். அவர் அனுமதிக்கும் அளவு மாத்திரமே இதை பற்றி கூற இயலும். அவரே அவற்றிற்கு எஜமானன். பிரபஞ்சத்தின் தலைவரான அவரது மகிமைகளையும் யோக சக்திகளையும் அளவிடவோ அளவு எல்லை தரம் பற்றி விவாதிக்கவோ முடியவே முடியாது. ஸ்ரீ பழனிசாமியின் கூற்றில் என் மனம் புலகாங்கிதமடைந்தது. நான் உடுப்பி கேத்திரத்தில் இருந்து கிளம்பி குருவபுரம் சென்றடையும் வரையில் பல பல அற்புத வினோத அதிசய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்தன. அதை பற்றிய ஒரு புத்தகம் எழுத குரு சார்வ பௌமரின் அனுமதியை அடைய விரும்பினேன். ஸ்ரீபாதரை தரிசனம் செய்த பிறகு இது பற்றி கேட்கலாம் என இருந்தேன். ஸ்ரீ பழனிசாமி என் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அவரது வாழ்க்கையை புத்தகமாக பக்தர்களின் நன்மைக்காக வெளியிடலாம் என்று எண்ணுகிறாய். ஸ்ரீபாதர் உன் முயற்சிக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் அளிப்பார் என்று கூறினார். பின் ஸ்ரீ பழனிசாமி மாதவனிடம் தியானத்தின் போது அவர் பெற்ற அனுபவங்களை விவரிக்குமாறு கேட்டார். மாதவன் அவரது அனுபவங்களை விவரித்தார். அவர் ஜென்மஸ்தலத்திலேயே ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் பாதுகைகள் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், ஸ்ரீ தத்தாத்ரேயர், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மூர்த்தி பிரதிஷ்டை. ஸ்ரீ பழனிசாமி, மாதவா,
நீ தரிசித்தது ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் தாய்வழி தாத்தாவின் வீடு. அதுதான் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் பிறப்பிடம். உன் சக்தி முழுவதையும் அது ஈர்த்துள்ளது. அந்த பாதுகைகளின் கீழுள்ள பாதாள லோகத்தில் பல நூறு வருடங்களாக தவம் செய்யும் முனிவர்கள் உள்ளனர். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் பாதுகைகள் அவர் ஜன்மஸ்தலத்திலேயேதான் பிரதிஷ்டை செய்யப்படும். அவரது புனித திருப்பாதுகை பிரதிஷ்டை செய்த சில வருடங்கள் கழித்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரித்திரம் மிகச் சுலபமாக வெளி உலகுக்கு தெரிய வரும். நீ தியானம் செய்த இடத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், ஸ்ரீ தத்தாத்ரேயர், அவருடைய அடுத்த அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி இம்மூவரின் மூர்த்திகளும் பிரதிஷ்டை செய்யப்படும். அதன் பிறகு அநேக திருவிளையாடல்கள் இந்த க்ஷேத்திரத்தில் நடந்தேறும். பின்னர் பழனிசாமி மௌனமானார். அவர் முன்னர் புதைத்த இளைஞனின் சடலத்தை வெளியே தோண்டி எடுக்குமாறு கூறினார். அவர் உடலை வெளியே எடுத்தவுடன் பிரணவ மந்திரத்தை உரக்கச் சொல்ல தொடங்கினார். வியாகரீஸ்வர சர்மா பெரிய கர்ஜனையுடன் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே என்று கர்ஜித்து கொண்டு வந்தான். ஸ்ரீ பழனிசாமி புதிய இளைஞனின் உடலில் புகுந்து கொண்டார். புலி உருவில் இருந்த வியாகரீஸ்வர சர்மா காலப்போக்கில் வயதாகி போயிருந்த பழனிசாமியின் உடலை ஆற்றிற்கு எடுத்து சென்று விட்டது. பழனிசாமி புதிய உடலில் நுழைந்தவர், இந்த இடத்தை விட்டு உடனே செல்லுங்கள். மாதவா, நீ விசித்திராபுரத்திற்கு செல். சூட்சும ரூபத்தில் பக்திமான்களான பீடிக்காபுர மக்களை பார்த்தாய். அது இந்த ஜென்மத்திற்கு உனக்கு போதுமானது. குழந்தாய் சங்கரா, நீ திருப்பதி மகாட்சேத்திரத்திற்கு செல். மாதவா, ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் உனக்கு அருள் புரிவாராக என்று அருள் புரிந்தார். பின்னர் மாதவன் விசித்திராபுரம் நோக்கியும் நான் திருப்பதி நோக்கியும் பயணமானோம். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் திருவிளையாடல்களுக்கு முடிவு ஏது? ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.